Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு தீபாவளி ரெசிபி தான். ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம், அதாவது ஓமப்பொடியும் ஸ்வீட் சேவும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, உங்களுக்கு ஈஸியா செஞ்சிரலாம். ஓமப்பொடி நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்ற டைம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த ஓமப்பொடி ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து ஸ்வீட் சேவ், அதாவது இனிப்பு கார்ச்சவன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளாடி உங்களுக்கு சூப்பராக ரெண்டு ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ வாங்க அந்த ஸ்நாக் அண்ட் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும். இப்போ வாங்க இந்த ரெண்டு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு ஓமத்தை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில். அதை அரை கப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் அப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கால் கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது இடியாப்ப மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நம்ம கலருக்கு தான் சேர்க்குறோம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதுவும் ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. நான் இன்றைக்கி எண்ணெய் இருந்ததுனால எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி, ஓம தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க, தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை புளியறதுக்கு வந்து அச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு மோல்டு இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி உட்டன் இடியாப்பம் அச்சு எடுத்திருக்கேன். இப்படி ஹோல்ஸ் போட்டதை எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டதை எடுத்துக்கோங்க. எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். மீடியமாக எண்ணெயை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள், அப்போ நமக்கு தெரியும் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா உடனே வந்துடும். இல்லைன்னா எண்ணெய் சூடாகிறத வர வெயிட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நல்லா பொரியாது. இப்போ டைரெக்டாக அதில் புழிஞ்சிடலாம் ஓமப்பொடியை. நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பொரிஞ்சதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமப்பொடியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்னதாக பொடிச்சுக்கோங்க.
சூப்பர் ஈஸியான ஓமப்பொடி ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இனிப்பு சேவை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு இன்னொரு பவுலில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூணு அச்சு, அதாவது மூணு ஹோல் இருக்கிற அச்சு வந்து எடுத்துக்கோங்க. அந்த அச்சில் போட்டு எண்ணெயில் டைரெக்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பெரிய முறுக்கு மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஒரு சைடு பொரிஞ்சு தான் அடுத்த சைடு மாற்றி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு, எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்லா டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. எக்ஸஸ் ஆன எண்ணெயெல்லாம் ட்ரெயின் பண்ணிடும். இதுவே நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 150 grams வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 90 ml வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 90 ml தண்ணிங்கிற டைம் வந்து 6 tablespoons தண்ணி வரும், ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாகு காய்க்க ஆரம்பிச்சுருங்க. இது நல்லா திக்காக வரணும், ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த பாகு நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன ட்ராப் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம அதை கை வச்சு எடுத்தோன்னா அது ரோல் ஆகி வரணும். அப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரோல் ஆகி வரணும். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சேவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். அந்த சூடாக இருக்கிற டைமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக கோட் ஆகும். இப்படி எல்லாம் நல்லா கோட் ஆகி ஒயிட் கலரில் டர்ன் ஆகிற டைம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி எடுத்து இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா சீனியெல்லாம் அது மேலே கோட் ஆகி சூப்பராக நம்மளோட ஸ்வீட் சேவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி நல்லா ஒயிட்டாக ஃபுல்லாக அந்த சுகர் எல்லாம் வந்து அதில் கோட் ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் சேவ் அப்புறம் ஓமப்பொடி.
கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.